AVR Swarna Mahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல எல்லாமே கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிக்கை போட்டு ஒரு வருஷம் கூட ஆகலை. அதனால தான் அவரால் பெயிலில் வர முடியலை. ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை. அந்த நீதிபதி அள்ளிங்கிறவங்க அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே கெடுபடியாக எந்த யாருக்கும் ஒருதலை பட்சமாக எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வர அவரால் பெயிலில் வர முடியல. அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. பொன்முடி மற்றவங்க விஷயத்தில் தான் சட்டம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. முதலமைச்சராக இருக்கிற வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணால் அவங்களை வந்து நீ கொஞ்ச நாள் மந்திரி பதவி விட்டு விலகிடு, நீ தப்பு பண்ணது வந்திருக்க, தண்டனை வந்திருக்கு, அதனால் உன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, குற்றச்சாட்டெல்லாம் முடிச்சுட்டுன்னு மந்திரி ஆவா அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு வெறும் கோர்ட்டு குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லையா? உங்களுக்கும் அரசியல்வாதிகளும் மனசாட்சி கூட செயல்படணும்ல. அதை விட்டுட்டு அவர் ஜெயில் உள்ளே இருக்கார், இலாக்கா இல்லாத மந்திரின்னு ஒரு முதலமைச்சர் கொடுத்தார். ஒவ்வொரு துறையிலையும் பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க அவங்களே ஒரு நீதிபதியாக இருந்து அந்த தவறுகள் நடக்கும் இடத்துல அவங்களே அங்கங்கே தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் இல்லாமல் போகும். ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நான் பதவிக்கு வந்த உடனே ஜெயலலிதாவின் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களை முதலில் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் ஆனார். அந்த கமிஷனு அமைச்சர் ஆறுமுகசாமி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருச்சு. சசிகலாவை போலீஸை வச்சு விசாரிங்க அப்படின்னு ஆறுமுகசாமி கமிஷனில் பரிந்துரை கொடுத்தாங்கல்ல. ஸ்டாலின் வந்து சசிகலாவுக்கு எதிரான ஒரு கட்சியை சேர்ந்தவர் தானே. இன்னைக்கு வரை அந்த போலீஸை வச்சு சசிகலாவை விசாரிச்சாங்கல்ல. அப்போ அரசியல்வாதிகளுக்குள் வந்து வெளியில் நம்மளை ஏமாத்துறாங்களே ஒழிய தப்பு பண்ணுறதுல தப்பிக்கிறது அத்தனையும் அவர்களுக்குள் ஒரு கூட்டு இருக்குது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அரசியல் காரணங்களுக்காக காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தானே உண்மை. சார் வணக்கம். வணக்கம். நிறைய கேஸில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலதாமதமாகறத பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் தொடங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மேல போட்ட வழக்குகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க சார். இந்த தாமதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தாமதம் அப்படிங்கிறது மற்ற விஷயத்துல நீங்க சொல்லலாம். செந்தில் பாலாஜி விஷயத்துல எல்லாமே கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் 60 நாள் கழிச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்க. அப்புறம் கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்க. பொதுவாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டா அவங்கள வந்து ஜாமீனில் விடக்கூடாது. அதுவும் பிஎம்எல்ஏ ஆக்டில் அது ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அவருக்கு இதுவரை ஜாமீனு கிடைக்கல. ஆனால் ட்ரையல் விசாரணை அப்படின்னு நடக்கிறது எப்போவுமே எல்லா வழக்குலையுமே 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இவர் மேலே குற்றப்பத்திரிக்கை போட்டு 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷம் கூட ஆகலை. குற்றப்பத்திரிக்கை போட்டு 1 வருஷம் கூட ஆகலை. அதனால தான் அவரால் பெயிலில் வர முடியலை. ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை. அந்த நீதிபதி அள்ளிங்கிறவங்க அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே கெடுபடியாக எந்த யாருக்கும் ஒருதலை பட்சமாக எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வர அவரால் பெயிலில் வர முடியலை. ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட் விசாரணை இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் விசாரணை இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலையை காரணமாக வச்சு அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு எல்லாம் கொண்டு போனாங்க. அந்த ஹார்ட் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் படிச்சுட்டு மற்ற டாக்டருங்கிட்ட கருத்து வாங்கிட்டு இல்லை, நீங்கள் வந்து பெயில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உடல்நிலை மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. பொன்முடி மற்றவங்க விஷயத்தில் தான் சட்டம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா செந்தில் பிபர் அதை விசாரித்தவங்க ஜெயச்சந்திரன்கிற நல்ல நீதிபதி, அவர் கரெக்டாக பார்த்து தான் அந்த தண்டனை கொடுத்தாரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் 10 வக்கீலுங்க சேர்ந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 கோடி ஃபீஸு. போனால் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ பணக்காரவங்க மந்திரிங்க போய் பணம் செலவு பண்ணால் தீர்ப்பு வாங்கிடுறாங்க. அங்கே தான் தப்பு நடந்தது. பொன்முடி விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது தான் சட்ட மீறல். உச்சநீதிமன்றத்தில் நடந்தது தான் மனசாட்சிக்கு எதிரான விஷயம். வருங்காலத்தில் தப்பு பண்ணுற மந்திரிகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருந்தது. மற்றபடி ஹைகோர்ட்லேயும் சரி தண்டனை கொடுக்க தானே செய்கிறாங்க. செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் சரி பெயில் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அவர் செஞ்ச தப்புக்கு. அப்போ இது வந்து தாமதம்னு ஒரு பொதுவாக ஒரு வழக்கில் தண்டனை வர்றதுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதனால் அதெல்லாம் வழக்கு சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி பெயிலில் வந்துட்டாருன்னா தான் நம்ம சொல்லலாம் எப்படி பெயிலில் வந்தார் இவ்வளவு தப்பை பண்ணிட்டு அப்படிங்கிறத சொல்லலாம்.
எல்லாத்துக்கும் மேலே நம்ம நீதிமன்றங்களையும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள்னு இருக்காங்க, மந்திரி சபையில் மந்திரியாக இருக்காங்க, முதலமைச்சருக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கிறது வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணால் அவங்கள வந்து நீ கொஞ்ச நாள் மந்திரி பதவி விட்டு விலகிடு, நீ தப்பு பண்ணது வந்திருக்க, தண்டனை வந்திருக்கு, அதனால் உன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, குற்றச்சாட்டெல்லாம் முடிச்சுட்டுன்னு மந்திரியாவா அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு வெறும் கோர்ட்டு குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லையா? உங்களுக்கும் அரசியல்வாதிகளும் மனசாட்சி கூட செயல்படணும்ல. அதை விட்டுட்டு அவர் ஜெயில் உள்ளே இருக்கார், இலாக்கா இல்லாத மந்திரின்னு ஒரு முதலமைச்சர் கொடுத்தா அப்போ கோர்ட்டுக்கு மட்டும்தான் இதுவா? முதலமைச்சருக்கு அந்த சமூக கடமை இல்லையா? கோர்ட்டு மட்டும்தான் தண்டிக்கிறதா? அவங்க அவங்க ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அவங்களே ஒரு தண்டனையை கொடுக்கணும்ல. அது மாதிரி பொன்முடி வந்துட்டால் அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், உங்களுக்கு 3 வருஷம் தண்டனை வந்துருச்சு, இப்போ உங்களை மந்திரி ஆக்குனா மாதிரி இதுபடி சரியாக இருக்காது, அதனால நீங்கள் குற்றச்சாட்டு முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு வேற யாரையாச்சும் மந்திரி ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் நீதிமன்றங்கள் இது பண்ணுற பட்சத்தில் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அந்த துறைக்கு பொறுப்பு இருக்கிறவங்க, அவங்களே இந்த தண்டனையை மறைமுகமாக கொடுக்குறாங்கள. அப்போ அதுதான் ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே வந்து தங்கள் கடமையை செய்யணும். ஹைகோர்ட்டுக்கு போகும் நீதிமன்றங்கள் தான் செய்யணும். அப்படிங்க நீதிமன்றங்கள் நிறைய விஷயங்களில் நான் வழக்கறிஞராக இருக்கேன், எனக்கே பல விஷயம் பார்க்குறேன். செல்வாக்கான இவங்க வழக்கறிஞர்கள் போனால் நீதிபதி தீர்ப்பை மாற்றி எழுதுகிறாரு. செல்வாக்குள்ள தலைவர்கள் எல்லாம் எப்படி போய் தேடுறாங்க, அந்த ஜட்ஜுக்கு வேண்டியவங்க யாருப்பான்னு சொல்லி தேடி போய் வக்கீலை பிடிக்கிறாங்கல்ல. அப்போ இங்கே நீதியின் வந்து செத்து போயிருதுன்னு தான் அர்த்தம். நீதிக்கு வந்து நீதிபதிகள் கண்களை வச்சு கண்களை பார்க்காம தான் கொடுக்கணும். நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் நீதிபதி முன்னால் நிற்கிற ஆளை வந்து பார்த்தே கொடுக்கக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய கருத்தை காதால் கேட்டு தான் கொடுக்கணும், மனசாட்சிப்படி தான் கொடுக்கணும். அதனால தான் அதில் தீர்ப்புங்கிறது சொல்லும்போது ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி அண்ட் கான்சியன்ஸ்னு ஒரு வார்த்தை சேர்த்துருவாங்க. கான்சியன்ஸுங்கன்னா மனசாட்சி, ஜட்ஜு மனசாட்சிக்கு தொட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுக்கணும். பெரும்பாலான ஜட்ஜுங்க அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய பல தீர்ப்புகள் வந்து அதை பொய்யாக்கிது. பணம் படைத்தவங்க பெரிய ஆளுங்க இருந்தால் அவங்க தீர்ப்பு வேறு மாதிரி போகுது. அதனால் வெறும் நீதிமன்றத்தை மட்டும் இது வந்து குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு துறையிலையும் பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க அவங்களே ஒரு நீதிபதியாக இருந்து அந்த தவறுகள் நடக்கும் இடத்துல அவங்களே அங்கங்கே தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் இல்லாமல் போகும். அப்படிங்கிற செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்தவரை அவருக்கு வந்து எதுக்கு அப்புறம் இந்த இலாக்கா இல்லாத அமைச்சரை ஏன் மாற்றினாங்க? அவங்க அங்கே போய் ஜாமீன் கேட்கும்போது ஒரு மந்திரியாக இருக்காரு, இவருக்கு இன்ஃப்ளூவருக்கு செல்வாக்கு இருக்குது, இவர் தப்பாக பயன்படுத்துவார்னு சொன்ன உடனே ஆக மந்திரியாக இருப்பது நமக்கு இடையூறாக இருக்குதுன்னு தானே இந்த மாற்றினாங்க. மனசாட்சிப்படி ஒரு இதில் கைது செய்தவர் அவருக்கு வந்து தன் மந்திரி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி இது பண்ணாங்களா? அரசு ஊழியர்கள் 24 மணி நேரம் ஜெயிலில் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் சர்வெண்ட் கான்டாக்ட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. இவங்களும் அரசு ஊழியர்கள் தானே, இவங்க பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தாலும் இவர்களும் மக்களுடைய பிரதிநிதிகள் தானே, அதே சட்டம் தானே இவங்களுக்கும் பயன்படுத்தணும். எத்தனை வருஷம் ஜெயிலிருந்து வந்தாலும் மந்திரி ஆக்குவேன்னா அப்போ இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம்னா இருக்கிறது. அதனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் இதுவரை சட்டம் சரியாக தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது, அதில் தாமதங்கிறது இல்லை. ஏன்னா ட்ரையல் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு, எல்லா சாட்சிகள் எல்லா ஆவணங்கள் எல்லாம் விசாரிச்ச முடிகிறது குறைந்தது 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இதில் வந்து தீர்ப்பு வந்துடும் அப்படிங்கிறது தான் செய்யும். சார், அரசியல் காரணங்களுக்காக சில கட்சி தலைவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருதே சார், இதெல்லாம் உண்மையா? அப்படி இருக்கு அப்படின்னா எதற்காக எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிறான மோதல் போக்குகளை வச்சு மக்களை ஏமாத்தணும்? ஏமாத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஆறுமுகசாமி கமிஷன்னு ஒன்று இருந்தது, ஜெயலலிதா மரணம் அவர்களை இது பண்ண விசாரிப்பதற்காக அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அது நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நான் பதவிக்கு வந்த உடனே ஜெயலலிதாவின் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களை முதலில் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார், முதலமைச்சர் ஆனார். அந்த கமிஷனு அமைச்ச ஆறுமுகசாமி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருச்சு. அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, சசிகலாவை போலீஸை வச்சு விசாரிங்க, அவங்ககிட்டருந்து இன்னும் சில உண்மைகள் வெளியில் வரும் அப்படின்னு ஆறுமுகசாமி கமிஷனில் பரிந்துரை கொடுத்தாங்கல்ல. இன்றைக்கு வர ஸ்டாலின் வந்து சசிகலாவுக்கு எதிரான ஒரு கட்சியை சேர்ந்தவர் தானே, இன்றைக்கு வர அந்த போலீஸை வச்சு சசிகலாவை விசாரித்தாங்களா? அப்போ அரசியல்வாதிகளுக்குள் வந்து வெளியில் நம்மளை ஏமாத்துறாங்களே ஒழிய
தப்பு பண்ணுறதில் தண்டிக்க தப்பு இதில் தப்பு பண்ணுறது தப்பிக்கிறது அத்தனையும் அவர்களுக்குள் ஒரு கூட்டு இருக்குது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அரசியல் காரணங்களுக்காக காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தானே உண்மை. அதனால் சசிகலாவின் தயவு வந்து இவருக்கு தேவைப்பட்டது ஸ்டாலினுக்கு. ஏன்னா போன 2021 எம்எல்ஏ தேர்தலில் ஸ்டாலின் வந்து அவர் டிடிவி தினகரன் தனியாக நின்று அண்ணாதிமுக ஓட்டை பிரிக்கணும்னு விரும்பினார். அதுக்கு சசிகலா உதவியை நாடுறாரு. அவங்க டிடிவி தினகரனை தனியாக நிற்க வச்சு அந்த 2-3% ஓட்டை பிரிக்க வச்சாங்க. அது வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சது. அப்போ அந்த அரசியல் உதவி அவங்களுக்கு தேவைப்படுது இல்லை. அதே மாதிரி பிரேமலதா வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு சசிகலாவுக்கு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது விஜயகாந்த் கட்சி அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. 15 எம்எல்ஏ சீட்டு, 1 ராஜ்யசபா சீட்டு, கையெழுத்து போடுற ஸ்டேஜ் இந்த வரேன்னு வராங்க. ஸ்டாலின் காயநகர்த்துறாரு, சசிகலாட்ட பேசுகிறாரு, அந்த கூட்டணியை சேர விடாதீங்க, விஜயகாந்த் கட்சி உங்களோட சேர்த்து ஓட்ட பிரிங்கிறாரு. உடனே சசிகலா பிரேமலதாவுக்கு பேசுகிறாங்க, பணம் அதை இதெல்லாம் பேசிட்டாக்குன்னு அவங்க 15 எம்எல்ஏ சீட்டு, 1 ராஜ்யசபா சீட்டை விட்டுட்டு டிடி விருதுநகரம் பக்கம் சேர்ந்து தோக்குறாங்க. 3% ஓட்டு வாங்கி தோக்குறாங்க. அப்போ அரசியல்வாதிகளின் எய்ம் என்ன? பணம் தான். எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க எம்எல்ஏ சீட்டு தான் கட்சிக்காராக போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு கட்சியுடைய தோழது இது வந்து மற்ற கட்சிக்கு தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் வெளியில் நடிக்கிறாங்க. இப்போ பாஜக இருக்குது, பாஜகவும் திமுகவும் எதிரிகளா இல்லையா? தமிழ்நாட்டில் எதிரிகள், திமுக அவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க. பாஜகவும் திமுகவை எது அண்ணா அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்னே கொடுக்குறாரு. டிஎம்கே மேலே இவங்க பேர் வந்து ஸ்டாலின் மோடியை அவ்வளவுக்கு தாக்கி பேசுகிறார். ஆனால் தூத்துக்குடியில் என்ன நடந்தது? தூத்துக்குடியில் கனிமொழி திமுகவில் நிற்கிறாங்க. கனிமொழி அமித்ஷாட்ட பேசுகிறாங்க, எனக்கு எதிராக ஒரு டஃப்பான கேண்டிடேட்டை போடாதீங்க, செல்வாக்கு படைத்த ஒரு கேண்டிடேட்டை போடாதீங்கிறாங்க. உடனே அமித்ஷா இங்கேருந்து ஃபோன் பண்ணி, தூத்துக்குடியில் கனிமொழிக்கு ஏற்று நம்ம கட்சி விட்டு நிற்க வேணாம், ஏதாச்சும் ஒரு கூட்டணி கட்சி கொடுங்க. ஸோ வாசனை கூப்பிட்றாங்க, ஜி கே வாசனை, நீங்கள் நில்லுங்க. அவர் சொல்கிறார், எனக்கு இங்கே செல்வாக்கு இல்லை. ஆனால் தூத்துக்குடியில் ஒருவேளை பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் நின்று இருந்தாலுமே கனிமொழிக்கு டஃப்பாக இருந்திருப்பாங்களா? ஆமாம். இப்போ சசி இவர் கேட்டார், சரத்குமார் கேட்டார். சரத்குமார் நாடாளும் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு சினிமா அதுவும் அவருக்கு இருக்குது. நான் தூத்துக்குடியில் நிற்கிறேன்னு சீட்டு கேட்டார்ல, அவருக்கு அவர் மனைவிக்கு போய் விருதுநகரை கொடுத்துட்டு சரத்குமாரை தூத்துக்குடியில் நிற்க விடாமல் பாஜக ஏன் தடுத்தாங்க? கனிமொழிக்கு உதவி செய்யணும்னு தானே தடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி திருமாவளவன் பிஜேபியை திட்டாத திட்டம் இல்லை. ஆனால் எல் முருகன், பாஜகவின் எல் முருகன் திருமாவளவனுக்கும் அந்த சமூக ரீதியில் அவங்க நெருக்கமானவங்க. உடனே என்ன பண்ணுறாரு, திருமாவளவனை எதிர்த்து தடா பெரியசாமின்னு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு சீட்டு கேட்குறாரு சிதம்பரத்துக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, முருகன் ஒரு வீக்கு கேண்டிடேட், ஒரு லேடி கேண்டிடேட்டை திருமாவளவனுக்கு எதிராக போட்டாங்களா இல்லையா? அப்போ அரசியல் எதிரிகள்னு நம்ம முன்னாடி வேஷம் போடுறாங்கல்ல இவங்க. இவங்க வெளியில் அரசியல் எதிரிகளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதகமாக நடந்துக்கிறாங்களா இல்லையா? டஃப்பான கேண்டிடேட்டை தானே போடணும். அப்போ கனிமொழி ஜெயிக்க உதவி செய்யவங்க அமித்ஷா, திருமாவளவன் ஜெயிக்க உதவி செஞ்சவங்க பாஜக விசேர்ந்த எல் முருகன். இதுதான் அரசியல். அதே தான் இப்போ ஸ்டாலினும் அதை தான் பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் எதிரணியை சேர்ந்தவங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருக்காரு, இவங்க எதிர்கட்சி. கருணாநிதி சாகிறாரு. அப்போ ஆளுங்கட்சி எடப்பாடி தானே. கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல தொந்தரவுகளை கொடுத்தவர் தானே. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தவரே கருணாநிதி தானே. அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை சொல்லி அரசியல் நடத்திய எடப்பாடி இவருக்கு கருணாநிதிக்கு ஸ்டாலினோட சேர்ந்து அவருக்கு உதவி செஞ்சு பீச்சில் சமாதியை கொண்டு வந்தாரா இல்லையா? அப்போ இவங்களுடைய அரசியல் எதிரிகள் எங்கே போச்சு? அது நாடகம் தானே. அதே எடப்பாடி வந்து, எனக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த அதே பங்களாவை நான் இப்போ எதிர்கட்சி ஆகிட்டேன், அதை எனக்கு கொடுங்கன்னு ஸ்டாலின்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பங்களாவை அவரே தொடர்ந்து இருக்கட்டும்னு ஸ்டாலின் கொடுக்குறாருல்ல. அப்போ அரசியல் வெளியில் நடப்பதெல்லாம் நாடகம் தானே. உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இதுதான் நம்மளை ஊரை மக்களை ஏமாத்துகிறாங்க அவ்வளோதான். அவர்களுக்குள் எல்லா நல்லது நல்ல விஷயங்கள், எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் ஒருவரோட ஒருத்தர் உதவி செய்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட நேரத்தை பெண்ணமை ரொம்ப நன்றி சார்.
AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க.